மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகியோருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சுகாதார காப்பீடு வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தை விருதுநகர் மாவட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். அறிவான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வருங்கால சந்ததிகளான குழந்தைகளை தாலாட்டி சீராட்டி அன்னைக்கு நிகராக வளர்த்து வரும் அங்கன்வாடி பணியாளர்களையும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைப்பதாக இடைக்கால பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 6 கோடி இந்தியர்களை வறுமையில் தள்ளும், மருத்துவ சிகிச்சைக்கான பேரழிவு செலவை குறைக்க உதவும் இத்திட்டம் தங்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்கின்றனர் விருதுநகர் மாவட்ட அங்கன்வாடி பணியாளர்கள். என் பெயர் ஜெயலானி. நான் விருதுநகர் மாவட்டம் சங்கலிங்கபுரம் என்ற கிராமத்தில் அங்கன்வாடி பணியாளராக பணிபுரிகிறேன். எங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா, கருவுற்ற தாய்மார்களிலிருந்து 5 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை பராமரிக்கிறது தான் எங்களுடைய பணி. மத்திய அரசாங்கம் வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ன்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் எங்களையும் இணைச்சி 5 லட்சம் ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடு மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பெனிஃபிட்டான திட்டம். என்னுடைய பெயர் முத்துக்கணி. திருநர் மாவட்டம் சாத்தூர் வட்டாரம் அமீர்பாளையம் அங்கன்வாடி மையத்தில் அங்கன்வாடி பணியாளராக பணிபுரிகிறேன். ஒரு அங்கன்வாடி பணிங்கிறது ஒரு தாய் கருவுற்ற நாளில் தொடங்கி அந்த குழந்தை பிறந்து 2 வயது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பராமரிப்பு கொடுப்பது, அவங்களுக்கு இணை உணவு வழங்குவது, 2 வயது முதல் 5 வயது உள்ள குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி அளிப்பது, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை தொடர்ந்து அவர்களோடு பயணிக்கிற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் எங்களை வந்து இணைச்சிருக்காங்க பிரதமர் ஐயா மோடி அவர்கள். இது ரொம்ப எங்கள் பெரிய மகிழ்ச்சி அளிக்குது எங்களுக்கு. எங்களையும் அதில் இணைத்து கொண்டதில் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் வந்து பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணையவிருக்கும் விருதுநகர் மாவட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மகிழ்வோடு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறார். டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.